அரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சாய்ராம். நீ ஏன் எப்போதும் ஒரு குழப்பத்துடனேயே இருக்கிறாய்? உன்னுடைய குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ எப்போதும் சதா சர்வகாலமும் எதையாவது யோசித்து கொண்டே இருக்கிறாய். நேற்று என்பது வேறு, நாளை என்பதும் வேறு. இன்று அது மட்டுமே உன் கையில் உள்ளது, அது மட்டுமே நிதர்சனமும் கூட. இன்னைக்கு நாளை நீ உன்னுடைய நாளாக எடுத்துக்கோ. நீ ஏன் எப்போவுமே நேற்றை பற்றி யோசிச்சு கவலைப்படுற, நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற? அதை செய்யாத. உன் மனசில் ஆயிரம் குழப்பம் இருக்கலாம், ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் தீர்வு உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ ஏன் தீர்மானிக்கிற? நான் உன்னோட குருவா எதுக்கு தண்டத்துக்காக இருக்கே? நீ என்கிட்ட இதை சொன்னால் நான் இதை சரி பண்ண மாட்டேனா? கண்டிப்பாக சரி பண்ணுவேன். என் மீது நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை என்னோட பகிர்ந்துக்கோ. உன்னுடைய எந்த விதமான கேள்விக்கும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கும்போது என்கிட்ட கேட்கறதுக்கு நீ ஏன் தயங்குற? எந்த ஒரு விஷயத்தையும் என்னுடைய பாதத்தில் நீ சமர்ப்பணம் பண்ணிட்டா, அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி, அதை சரி செஞ்சு உன்னை நல்ல வழியில் வழி நடத்துறதுக்கு நான் இருக்கேன். கவலைகள் துக்கங்கள் உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களால் உனக்கு வரலாம், ஆனால் அதுக்கான தீர்வை நீ அவங்கக்கிட்டேயே போய் தேடிட்டுருக்க. அதனால தான் உனக்கு விடிவு வரமாட்டேங்குது. உனக்கும் எனக்கும் நடுவில் இடைத்தரகர்கள் எதுக்கு? நீ சொல்கிறத கேட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக உன் குருவாகிய நான் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படாதே, உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். இது உன்னோட சாய் அப்பாவுடைய சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம்.